நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். ஒவ்வொரு வருடமும் புது வருடம் பிறக்கும் நாள் என்று இரவு வீட்டில் தீபம் ஏற்றி கடவுளை வணங்குவோம். இந்த வருடத்தில் நாம் பட்ட துன்பங்கள் எல்லாம் நீங்கி வரும் வருடத்தில் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் வேண்டி இந்த தீபத்தை ஏற்றும் வழக்கம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஏற்றும் தீபத்தை இந்த முறையில் ஏற்றினால் மட்டுமே கட்டாயம் இந்த வருடம் நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் நீங்கி புது வருடம் நல்லதாக அமையும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அது என்ன தீபம், அதை எப்படி ஏற்ற வேண்டும் என்று சற்று விரிவாக பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். தீபம் என்பதே இருளை நீக்கி ஒளியை தருவது தான். இந்த தீபத்தை ஏற்றுவதே நம் மனதில் இருக்கும் இருள் மட்டும் அல்லாமல் நம்மை சுற்றி இருக்கும் கவலை எனும் இருளையும் நீக்கி இந்த தீபத்தின் ஒளியைப் போல நம் வாழ்வும் பிரகாசமாக சுடர்விட இறைவனிடம் வேண்டி வணங்க வேண்டும். இப்போது நம் துன்பங்கள் நீங்க இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது என்று பார்ப்போம். இந்த தீபத்தை ஏற்ற நமக்கு தேவையானது ஒரு அகல் விளக்கு. இதற்கு நாம் எப்போதும் பயன்படுத்தும் ஒரு திரி போட்டிக்கு ஏற்றும் சிறிய அகலை பயன்படுத்த முடியாது. இந்த விளக்கில் 8 திரி தனித்தனியாக போட்டு ஏற்ற வேண்டும். அதற்கு ஏற்றது போல பெரிய அகல் விளக்கை வாங்கிக் கொள்ளுங்கள். இதற்கு புது அகல் விளக்கு தான் பயன்படுத்த வேண்டும். அத்துடன் 8 பஞ்சத்திரி சுத்தமான பசுனை. பசுனை கிடைக்காதவர்கள் நல்லெண்ணெயை பயன்படுத்திக் கொள்ளலாம். அத்துடன் வாசனை மிக்க மலர்கள். இவைகளால் இன்றைய தீபம் ஏற்ற நமக்கு தேவையான பொருட்களும் கூட. இதையெல்லாம் நீங்கள் முன்னரே தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இரவு 12 மணிக்கு முன்பாகவே இந்த விளக்கை சுத்தமாக துடைத்து மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வைத்து இதில் நெய்யை ஊற்றி 8 திரி போட்டு விளக்கின் மீது பூ வைத்து பூஜை அறையில் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இரவு சரியாக 12 மணி ஆனவுடன் இந்த விளக்கை ஏற்றி விளக்கின் முன்பு சிறிது நேரம் அமர்ந்து இந்த வருடத்தில் நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி புதிதாக பிறக்கும் இந்த வருடத்தில் நல்லபடியாகவும் செல்வ செழிப்புடனும் லட்சுமி கடாட்சத்துடன் வாழ வேண்டும் என்று மகாலட்சுமி தாயை வேண்டிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த உடனே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.